இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு செய்திகளை எந்த பணியிடத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளில் உள்ள காலியிடங்களை நிரப்பத்திற்காக ஆணையம் வந்திருக்கு. பணியிடங்கள் வந்து 761 பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. வயது வந்து 37 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து 19,500 முதல் 71,900 வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 11 February. அதனால் 11 February நீங்கள் வந்து இந்த ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் டிகிரி இன்ஜினியரிங் அப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது வேலைவாய்ப்பு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள எண்ணற்ற பணியிடங்களுக்கு தற்காலிக அடிப்படையில் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. கல்வி தகுதி வந்து இளங்கலை, முதுகலை, எம்பிஏ, பொறியியல் படித்தவர்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தகுதிக்கேற்ற பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்பணியிடங்களுக்கு பணிக்கு ஏற்ற மாதம் ₹20,000 முதல் தொடங்கி ₹2.5 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேலை தேடும் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அரசு நிறுவனத்தில் வேலையில் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பணி பத்தி டீடைல் சொல்றாங்க கேளுங்க. தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்காக மாவட்ட திட்ட மேலாளர் என்ற பதவிக்கு இந்த அறிவிப்பின் மூலம் ஆட்கள் சேர்க்கப்பட உள்ளனர். பணியிடங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படாத நிலையில் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஆட்களோட தேவை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கு 1 லட்சம் வரை சம்பளமும் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க உள்ள போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.